அப்படியே லைட்டாக நம்ம வறுத்துட்டு 1.5 கிலோ நாட்டு சக்கரை சைட்லலாம் எப்படி தேய்ச்சிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் நம்ம கரெக்டான பக்குவம். அப்படியே அல்வா மாதிரி ஜாம் மாதிரி இருந்தவங்க இப்போ எந்த அளவுக்கு கலகலன்னு வந்துட்டாங்க பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஏபிசி மால்ட்டு தான் செய்ய போகிறோம். அதாவது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி டீ குடிச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த டீ குடிக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பேருக்கு வந்து ஒத்துக்கும், ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக டீ குடிச்சிட்டே இருந்தாக்கா அந்த பித்தம் வந்து அந்த டீ தூள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அதிகமாக ஆயிடுச்சுனாக்கா அவங்களுக்கு வந்து பித்தம் மாதிரி தலை சுத்தல் இப்படிலாம் ஒரு சில பேருக்கு ஒத்துக்காது, அது மாதிரி ஆரம்பிச்சிடும் தலை சுத்தல்லாம். அதனால் அதில் வந்து ஒன்றும் சத்து கிடையாது. டீ நம்ம குடிக்கிறோம் அவ்வளோதான், அந்த பால் சத்து மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. அதே மாதிரியே இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஏபிசி மால்ட்டை வந்து நீங்கள் கரெக்டாக அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பாக அப்படியே நான் என்னென்னலாம் அதில் போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக கட் பண்ணாமல் நீங்கள் வீடியோவை அப்படியே தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெளிவாக நல்லா புரியும். ஏன்னா இது வந்து நம்ம ஷார்ட்ஸ்லேயும் வந்து நம்ம சொல்ல முடியாது, இதை வந்து பெரிய வீடியோவாக தான் போட்டு ஆகணும். இந்த ஏபிசி மால்ட்டுங்கிறது அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு வயசு குழந்தையிலேருந்து 100 வயசுக்கு மேலே உள்ளவங்க வரைக்கும் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன். அதனால் அந்த பக்குவம் தான் நமக்கு கரெக்டாக, நம்ம அந்த பக்குவமாக பார்த்து எடுக்கணும் அந்த மாவை. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து பெரிய வீடியோவாக போடுறேன். நீங்கள் அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பாக நான் என்னென்னலாம் இதில் போட்டு செய்கிறேங்கிறத அப்படியே கரெக்டாக கட் பண்ணாமல் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போ ஏபிசி மால்ட்டு செய்கிறதுக்கு நம்ம வந்து இந்த பழம் காய் இதெல்லாம் வந்து எவ்வளோ நம்ம வந்து அளவு எடுத்துருக்கோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 1/2 கிலோ ஆப்பிள், 1/2 கிலோ கேரட்டு, 1/2 கிலோ பீட்ரூட். இதை தவிர்த்து இவங்க கூட இன்னும் நிறையா போட வேண்டியவங்களாம் இருக்காங்க, அவங்கள அப்பப்போ நான் போடக்குள்ளே நடுவில் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இவங்கள வந்து நல்லா நம்ம தோலை சேர்த்து எடுத்துடலாம் ஒருத்தவங்களா. இப்போ பாருங்கள் காய் பழம் எல்லாமே வந்து மேலே தோலை சேர்த்துட்டு இந்த முன்னையும் பின்னையும் இந்த காம்பு பகுதி இருக்கும் பார்த்தீங்களா, இதையுமே வந்து எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு இப்போ இவங்களை எல்லோரையும் நல்லா பூவாக சேர்த்து எடுத்துக்க வேண்டியதான். அதேமாரி இந்த ஆப்பிள் வந்து செத்தக்குள்ளே இந்த உள்ள விதை இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா, நம்ம செத்தனை தான் அப்படியே உள்ள கருப்பாக தெரியுது பாருங்கள், உள்ள விதை இருக்கும். இந்த விதை வந்து சப்போஸ் அப்படி தப்பி தவிர இதில் வந்து வெளியில் தெரியுது அப்படின்னா எடுத்து வெளில போட்டுருங்க. அப்படி இல்லைன்னாலும் நீங்கள் அந்த விதை வெளில வராத அளவுக்கு இப்படி பிடிச்சி சேர்த்துக்க வேண்டியதான், இந்த விதை போடக்கூடாது. இப்போ நம்ம ஆப்பிளை எப்படி செத்துருமோ இதேமாரி தான் பீட்ரூட்டு கேரட்டு எல்லாத்தையுமே வந்து நம்ம பூவாக செத்தி எடுத்துக்கணும். இப்போ நான் செத்தின மாதிரி ஆப்பிளை வந்து நீங்கள் அப்படியே வந்து முழுசாக செத்திக்கினாலும் செத்திக்கலாம். அப்படி உங்களால் செத்த முடியல அப்படின்னாக்கா நீங்கள் துண்டு துண்டாக பீஸ் பீஸாக அப்படியே கட் பண்ணி கூட உள்ளே இருக்கிற விதையை எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஆப்பிள் கேரட்டை செத்தின மாதிரி இப்போ இந்த பீட்ரூட்டையுமே நம்ம செத்தி எடுத்துடலாம். இப்போ இவங்களை எல்லாரையும் செத்தியாச்சு, இவங்களை அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு நம்ம தண்ணி ஊற்றாத அப்படியே நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றணும் அப்படின்னு தோணுச்சுன்னா சும்மா கொஞ்சமாக ஊற்றிக்கணும், நிறையா ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றி அரைச்சா போதும். இப்போ இது வந்து நமக்கு நல்ல காய் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காய் பழம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, அதனால் இதில் நல்லா ஈரம் அதிகமாக இருக்குது, இல்லை நம்ம தண்ணியே ஊற்ற தேவையில்லை, அப்படியே அரைச்சிக்கலாம். அப்படி இல்லை கொஞ்சம் பீட்ரூட்டு கேரட்டு எல்லாம் கொஞ்சம் வாடி இருக்குது அப்படின்னாக்கா அதில் வந்து கொஞ்சம் ஈரத்தன்மை வந்து கம்மியாக இருக்கும் சரிங்களா, ஈரம் கம்மியாக இருக்கும், அதனால் வந்து கொஞ்சம் தண்ணி வேணால் நீங்கள் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கலாம். அதுக்குன்னு கனமாக ஊற்றிடக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கணும். இப்போ நைஸாக அரைச்சவங்களும் அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, அடுத்தது இவங்க கூட நிறையா சேர்க்க வேண்டியவங்களாம் இருக்கிறாங்க, அவங்கள போடக்குள்ளே அப்பப்போ அந்த அளவு சொல்கிறேன்னு சொன்னேன் பாருங்கள். இப்போ வந்து 50 கிராம் முந்திரி, 50 பாதாம் பருப்பு, இது கூடவே ஏலக்காய் வந்து 15 கிராம், இவங்களும் அப்படியே லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக அப்படியே வறுத்தாச்சு, இவங்களை எடுத்து அப்படியே ஒரு தட்டில் மாற்றி நம்ம ஆற வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து போட்டவங்க வந்து நல்லா ஆறிட்டாங்க பாருங்கள், இவங்களை அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அதேமாரி இந்த ஏபிசி மால்ட்டு செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்லா அடிகானமான பாத்திரமாக இருக்கணும், இரும்பு வானலில் செஞ்சிங்கன்னா நல்லது. இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா நைஸாக, இவங்கள அப்படியே வானலில் ஊற்றிக்கலாம். அப்படியே அவங்கள ஊற்றிட்டு இது கூட நாட்டு சக்கரை, இப்போ நம்ம 1/2 கிலோ காய் பழம் எல்லாம் எடுத்தோம் பார்த்தீங்களா, அதே அளவுக்கு 1/2 கிலோ நாட்டு சக்கரை இதில் அப்படியே போட்டுக்க வேண்டியதான். இன்னும் 1/2 கிலோ கொட்டினா இப்போ ஒரு 1/2 கிலோ, இப்போ ஒரு 1/2 கிலோ, இதோட பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை மட்டும் 1/2 கிலோ, 1/2 கிலோ ஆப்பிள், 1/2 கிலோ பீட்ரூட்டு, 1/2 கிலோ கேரட்டுக்கு அது 1/2 கிலோ, காயும் பழமும் 1/2 கிலோ, நாட்டு சக்கரை 1/2 கிலோ, கரெக்டாக 3 கிலோ. இப்போ இவங்களை அப்படியே நம்ம நல்லா அப்படியே கிண்டி விட்டுக்கலாம். இதெல்லாம் தண்ணி கிண்டி எதுவுமே ஊற்றக்கூடாது, நம்ம அரைச்சி வச்ச இந்த விழுது இந்த நாட்டு சக்கரை அவ்வளோதான். இவங்களை ரெண்டு பேரையும் போட்டு இவங்களை நல்லா இது மாதிரி கரண்டியெல்லாம் நல்லா பெரட்டு பெரட்டுன்னு பெரட்டி விட்டு இவங்களை அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். கண்டிப்பாக இந்த மால்ட்டு செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளால் செய்ய முடியாது, கண்டிப்பாக ரெண்டு ஆளுக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும். ஏன் ரெண்டு ஆள் தேவைப்படும்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு ஆளால் இதேமாரியே கிண்டிக்கிட்டே இருக்க முடியாது சரிங்களா,
ரெண்டு பேர் இருந்தோம்னாக்கா கொஞ்சம் கை மாற்றி மாற்றி கிண்டுனா நல்லாயிருக்கும். இல்லைன்னா நம்ம ஒரே ஆளையாக கிண்டிகிட்டே இருந்தோம்னாக்கா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கையெல்லாம் கொஞ்சம் வலி எடுத்துரும். அதுக்காக தான் சொல்கிறேன், இதை வந்து நம்ம அப்படியே விடவும் முடியாது. இவங்களை அப்படியே கரண்டியை வச்சு நம்ம அந்த பக்குவம் வர வரைக்கும் இவங்களை அப்படியே கிண்டிகிட்டே இருக்க வேண்டியதான். இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா இவங்க நல்லா தலைப்பில் தலைப்பிலன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் எட்டை நவுந்து உட்காந்துக்கணும். கிட்ட உட்காந்து வந்தோம்னாக்கா இது அப்படியே அந்த நாட்டு சக்கரை அந்த பழம் இதெல்லாம் போட்டதுனால நல்லா சூடாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கொதிக்கக்குள்ளே கையிலலாம் பட்டுதுன்னா அப்படியே இந்த தோலே எட்டை எடுத்துரும் நமக்கு சரியே. அது மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப சூடாக இருக்கும். அதேமாரி தீ வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம அதிகமாக வைக்கக்கூடாது. அதிகமாக வைக்காத நம்ம வந்து தீ வந்து திட்டமான தீயாக வச்சு நம்ம இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதிகமாக வைக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் வைக்கக்கூடாது, மீடியமான தீ இருக்கணும். சரிங்களா? பார்த்தீங்களா, இப்போ முன்னே இருந்ததை விட நான் வந்து கொஞ்சம் எட்டை நவுந்துக்கிட்டேன் பாருங்கள். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப தலைப்புலன்னு கொதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா இது மாதிரி கொதிக்கக்குள்ளே நம்ம கொஞ்சம் எட்டை இது மாதிரி நவுந்து உக்காந்துக்கிட்டு அதேமாரி இந்த துடுப்பு இருக்குது பார்த்தீங்களா கரண்டி, இது வந்து கொஞ்சம் நல்லா லென்த்தாக நீட்டாக உள்ள புடி உள்ளதாக வச்சு நம்ம இது மாதிரி கிண்டணும்னா இந்த கையில் எங்கேயுமே நம்ம கொஞ்சம் தெரியாமல் இருக்கும், கொஞ்சம் நம்ம சேஃபாக கிண்டலாம். நீங்கள் ரொம்ப சின்ன கரண்டியை வச்சுட்டு கிட்ட போனீங்கன்னா நம்ம கையை அவங்க பதம் பார்த்துருவாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், இது மாதிரி நல்லா துடுப்பு வந்து கொஞ்சம் நீட்டு துடுப்பாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்போ நான் எங்கே உட்காந்துருக்கேன் பாருங்கள், அடுப்பு அங்கே இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வித்தியாசத்தில் உட்காந்துருக்கேன். உட்காந்துக்கிட்டு இது மாதிரி கிண்டுறேன் பாருங்கள். அதனால தான் ரொம்ப கிட்டவும் உட்காரக்கூடாது. இது மாதிரி கொதிக்கிற டைமில் நம்ம கொஞ்சம் எட்டை நவுந்து உட்காந்து கிண்டுறதே நல்லது. அப்படியே உங்களுக்கு ரொம்ப வந்து தெரிக்குது அப்படின்னாக்கா இப்போ இந்த மூடி ஏடுமா, இது மாதிரி ஒரு மூடி இருந்ததுன்னா உங்களுக்கு இன்னும் சேஃப் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி ஒரு மூடியை வந்து இப்படி மேலே போட்டுக்குவாங்க. இப்போ கீழே கேப் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணி மூடிவிடக்கூடாது. இது மாதிரி மேலே மூடியை போட்டுட்டு இங்கே கேப் இருக்குது பார்த்தீங்களா, இப்படியே நம்ம கரண்டியை வந்து கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். தலைப்பில் தலைப்புலாம் கொச்சுது பார்த்தீங்களா, அதெல்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம மூடியும் எட்டை எடுத்தாச்சு. இப்போ மூடி போட தேவையில்லை. இப்போ கொதிக்கிறதும் வந்து அப்படியே கம்மி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்களா நான் தெரிக்கணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மூடியை எட்டை எடுத்ததும் இங்கே பாருங்கள் சைட்லலாம் எப்படி தெரிச்சிருக்கு பார்த்தீங்களா. அதுக்கு தான் சொல்கிறேன், நம்ம வந்து இதை கிண்டக்குள்ளே கொஞ்சம் எட்டை உட்காந்து கிண்டுறது நல்லது. நம்ம கிண்ட கிண்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கொஞ்சம் கெட்டிப்பாக தான் வந்துச்சு பாருங்கள். அதுக்குன்னு இந்த ஸ்டேஜில் அப்படியே எடுத்துடக்கூடாது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அப்படியே எடுத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இது அப்படியே பார்த்தீங்கன்னா ஜாம் ஆகிடும். அவ்வளோதான், எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கை விடாமல் கிண்டிட்டு இருக்கிறோமோ அவ்வளோவுக்கும் நமக்கு நல்லது. கீழே வந்து அடியும் பிடிக்காது, நம்ம கரெக்டாக அந்த பக்குவமாக அந்த பதம் வந்து கரெக்டாக வரும். அதுக்காக தான் சொல்கிறேன், இப்படி இந்த சைடில் இருக்கிறதையும் கொஞ்சம் அப்படி வழிச்சு விட்டுடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த முந்திரி பாதாம் ஏலக்காய் இவங்களை எல்லாரையும் அப்படியே இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் சேர்த்துக்கலாம். அப்படியே ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இவங்களை அப்படியே கிண்டிகிட்டே இருக்க வேண்டியதான். அதேமாரி இன்னொரு விஷயம் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், இந்த மால்ட்டு வந்து செய்யக்குள்ளே இது மாதிரி கண்டிப்பாக இரும்பு கடாயாக இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லது. இதில் தான் நம்ம வந்து இந்த மால்ட்டை வந்து செய்ய முடியும். அப்படி எங்கள்கிட்ட இல்லை அப்படின்ட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஈய வானலோ இல்லை இண்டோனிய வானலோ இல்லை வந்து சில்வர் வானலோ இது மாதிரி உள்ள வானலில் வந்து நீங்கள் நான்ஸ்டிக் வானல் அதெல்லாம் போட்டு கிண்டுனாக்கா உங்களுக்கு வந்து அந்த மால்ட்டு வந்து பதமாக வராது. ரெண்டாவது அது உடம்புக்கும் நல்லது இல்லை. அதுக்காக தான் சொல்கிறேன், இது மாதிரி நல்லா அகலமான வானலாக இருக்கணும், நல்லா அடிகானமான வானலாகவும் இருக்கணும். இரும்பு வானல் இது மாதிரி வானலில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மால்ட்டு வந்து சூப்பராக வரும். சரிக்கா, இப்போ இதுக்கு பிறகு வந்து நம்ம எப்படி இதை வந்து பதமாக இறக்கிறது, எப்படி பதம் பார்க்கறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னாக்கா இப்போ நம்ம அரைச்சவங்களெல்லாம் இதில் போட்டு நல்லாங்க பாருங்கள், நல்லா ஒன்னோடு ஒன்று மிக்ஸ் ஆகிட்டாங்க. இது மாதிரி அப்படியே கை விடாமல் கிண்டிகிட்டே இருந்தோம்னாக்கா இப்படி வந்து உங்களுக்கு கரண்டியை வச்சு இப்படி இப்படி தள்ளுனீங்கன்னா அப்படி வானல் வந்து ஒரு கோடு மாதிரி வரணும். தெரியுதுங்களா? இன்னொரு டைம் வேணாலும் இழுத்து காட்டுறேன். இப்படி கரண்டியை வச்சு இழுத்தோம்னா அந்த வானல் வந்து அந்த கோடு உழணும், ரெண்டு பக்கமும் வந்து இந்த மால்ட்டு வந்து பிரியணும். இதுதான் நம்ம கரெக்டான பக்குவம். உங்களுக்கு கரெக்டான பதம் இதுதான் சொல்லி நான் சொல்லிட்டேன். இப்போ இவங்களை வந்து கரெக்டான பதத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ அப்படியே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இவங்களை அப்படியே ஃபேன் காற்றுல வச்சு நம்ம அப்படியே விட்டுடக்கூடாது. இவங்களை திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை கிண்டிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அப்படியே கமர் கட்டு மாதிரி கல் மாதிரி அப்படியே முட்டாய் மாதிரி ஆகிடும், அப்புறம் உடச்சி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா பாருங்கள், அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு இவங்களை அப்படியே நம்ம தான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோமேனு அப்படியே விட்டுறக்கூடாது. இவங்களை இது மாதிரி இப்படி கரண்டி வச்சு இப்படி கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்படி நல்லா அப்படி பரப்பி பரப்பி விட்டு இவங்களை அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். இப்போ நாங்கள் தேய்க்கிறோம் பாருங்கள், அப்படியே விட்டிங்கன்னா கெட்டியாக போய்டும். அதுக்கு தான் சொல்கிறேன், இது மாதிரி அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். பாருங்கள் அப்படியே எவ்வளோ நேரம் கிண்டிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா. இதுக்காக தான் சொல்கிறேன், நம்ம ஒரு ஆளால் செய்ய முடியாது கண்டிப்பாக. அந்த இது வந்து கிண்டுறதுக்கு கண்டிப்பாக ரெண்டு பேர் ஆள் தேவை. ரெண்டு பேர் இருந்தால் தான் நம்ம கை மாற்றி சேர்த்த நேரம் கிண்டுனா நம்ம கை வலியும் இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், இப்போ நான் அதை கொஞ்சம் நேரம் கிண்டிட்டேன். இப்போ அவங்கள கொஞ்ச நேரம் அப்படியே கிண்ட சொல்ல வேண்டியதான். நான் ரொம்ப நேரம் அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்கிறது ஏற்கனவே உடம்பு சரியில்லை, அதில் வர ட்ரிப்பு வர போட்டு போட்டு இந்த கை நரம்புலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வலிக்குது. இந்த மணி கொஞ்ச நேரம் அப்படியே கிண்டிக்கிட்டே இரு, அப்படியே பரப்பி விடுமா? ம், ஆ அப்படி பரப்பி விடு. ஆமாம், அப்படி தேய்ச்சி விட்டுக்கிட்டே இருக்கணும்.
இல்லனா கெட்டியா போய்டும். நீங்கள இப்போ எதுக்கும் பிறகு அடுப்புல வச்சிருக்க தேவையில்லை. இவங்கள அப்படியே இறக்கி அங்க வச்சு நம்ம ஃபேன் காத்துல வச்சு இவங்கள நல்லா அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கும். இத அப்படியே தூக்கி அங்க வைமா அந்த இதுல. இப்போ பாத்தீங்களா இது மாதிரி ஃபேன் காத்துல அந்த வானல் எடுத்து வச்சு இங்க பாருங்க ஒரு ஆளு புடிக்க ஒரு ஆளு கிண்ட அப்படின்னு இப்படி கிண்டிட்டு இருந்தாதான் அந்த ஸ்டேஜ்ல வந்து மால்ட் வந்து நம்ம கரெக்டா வரும் பக்குவமா. அவங்க பிடிச்சிட்டு இருக்கிறாங்க நாங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கோம் பாருங்க. ஏன்னா ஒரு ஆள் கிண்டணும்னா அந்த வானல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நொடிக்கும் நொடிக்கணும்னா அப்படியே ஆடும் தடப்படன்னு. அதனால தான் ஒரு ஆள் இது மாதிரி பிடிச்சிக்கிட்டாங்கன்னா நம்ம இது மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்களா அவங்க வந்து கரண்டியை வச்சு இழுக்க இழுக்க வந்து பார்த்திங்கன்னா அந்த காற்றுல ஆற ஆற வந்து பார்த்திங்கன்னா அப்படியே திக்காகுது பாருங்கள். அப்படியே தாரில் போட்டு இழுக்கிற மாதிரி அவங்களால இழுக்கவே முடியல கரண்டியை அந்த அளவுக்கு கிழிப்பாக பிடிக்குது. அப்படி தானேம்மா அது அப்படி தான் இருக்கும் டைட்டாக தான் இருக்கும் ஆற ஆற அப்புறமா நல்லா சரியாக போயிடும். இப்போ அவங்க கிண்டக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டைட்டாக இருந்தது அவங்களால அந்த கரண்டியை வந்து இழுக்கவே முடியல அது மாதிரி இருந்தது. இப்போ பாருங்கள் இப்போ வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னாக்கா சூடு ஆறுனதும் இப்போ நல்லா கொஞ்சம் கலகலன்னு வர ஆரம்பிக்கிறாங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம கிண்டுறது கூட கிண்டிடலாம் இது மாதிரி ஃபேன் காற்றுல எடுத்து வச்சு இவங்களை ஆற வச்சு இது மாதிரி கிண்டுறோம் பார்த்தீங்களா. இதை தான் நம்ம கரெக்டாக வந்து அப்படியே விட்டுறக்கூடாது. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா திரும்ப இவங்களை உடச்சி உடச்சி தான் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்களா ஒருத்தவங்க பிடிக்க ஒருத்தவங்க இவங்களை தேய்க்க அப்படின்னு தேய்ச்சி தேய்ச்சி பார்த்தீங்கன்னா நமக்கு பாருங்கள் நல்லா சூடு ஃபேன் காற்றுல நல்லா ஆறி சூடு ஆறுனதும் இங்கே பாருங்கள் நல்லா கலகலன்னு வந்துச்சு பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க எப்படி இருந்ததுன்னு அப்படியே அல்வா மாதிரி ஜாம் மாதிரி இருந்தவங்க இப்போ எந்த அளவுக்கு கலகலன்னு வந்துட்டாங்க பாருங்கள். இதுதான் நம்ம கரெக்டான பதம் இந்த பதம் தான் நமக்கு முக்கியம் பதமாக பார்த்து எடுக்கணும் சரிங்களா. இதை வந்து அப்படியே நம்ம இன்னும் கொஞ்சம் காற்றுல ஆற விட்டு இவங்களை அப்படியே மிக்சியில் போட்டு ரொம்ப நேரம் ஓட்டக்கூடாது லைட்டாக அப்படியே ஒரு பல்ஸ் மோடு விட்டு அப்படியே குற குறன்னு அரைச்சி நீங்கள் டப்பாவில் எடுத்து அப்படியே ஸ்டோவ் பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோதான். இப்போ அரைச்சாச்சு நாளைக்கு இவங்களை காஃபி போட்டு எப்படி இருக்குங்கிறத நான் காமிக்கிறேன். ஏன்னா இப்போ இங்கே வேலை செஞ்சவங்க எல்லாமே வந்து டைம் ஆயிடுச்சுன்னு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க இவங்களை அப்படியே வந்து நான் அரைச்சி ஒரு டப்பாவில் கொட்டி வச்சுட்டு போயிடுவேன். காலையில் வந்து அவங்க வேலைக்கு வராங்க பார்த்தீங்களா அவங்க குடிச்சிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க அதை தான் நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் அங்கே பார்த்துட்டு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். அப்புறம் இந்த ஏபிசி மால்ட்டு உங்களால் செய்ய முடியும்னா நீங்கள் பார்த்துட்டு செஞ்சுக்கலாம். அப்படி இல்லை செய்ய முடியலக்கா எங்களுக்கு வேணும் அப்படின்னாலுமே நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கிறோம். வேணுங்கிறவங்க கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மட்டும் ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கனாக்கா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் அனுப்பிச்சு விட்டுருவாங்க. நீங்கள் அதிலேயே நம்மள்ட்ட என்னென்ன மசாலா இருக்குது என்னென்ன ஹெல்த் மிஸ்மாவும் இருக்குது இந்த ஏபிசி மால்ட்டு என்ன ரேட்டுங்கிறது அதிலே வேலை பட்டியலோட அந்த லிஸ்ட் அனுப்புவாங்க. ரேட்டுலாம் உங்களுக்கு ஓகேனாக்கா நீங்கள் ஆர்டர் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுக்கு கொரியர் மூலியமாக அனுப்பிச்சி வச்சுருவாங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.